ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அரசு வலியுறுத்துகிறது. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அது வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். என்ன, நம்ம வந்து நிறைய தேர்தல் சமயத்தில் நிறைய டைம் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் குறைக்கலாம். ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி ஒரே சமயத்தில் இந்த மாதிரி தேர்தல் நடத்த முடியாது. அதனால் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட்டோ அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் 5 வருஷம் இடையில்லாமல் நடக்க வேண்டும். அந்த மாதிரி நடந்தால்தான் நம்ம வந்து சைமல்டேனியஸ் நல்ல எலெக்ஷன் பண்ண முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு பீரியடில் இந்த அசம்பிளியை கலெக்டாங்க இல்லை பார்லிமெண்ட்டை கலெக்டாங்கனாக்க டிஃப்ரெண்ட் பீரியடில் தேர்தல் நடத்த வேண்டி வரும். அதனால் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் இது நிச்சயமாக பண்ணலாம். அது சில அட்வான்டேஜஸ் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அவ்வளவு இந்த தேர்தல் இப்படி இருக்கிற முறையிலிருந்து இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வரும்பொழுது சில டிரான்சிஷன் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொண்டு வர வேண்டும். ஒரேடியாக ஒரே நாளைக்கு கொண்டு வர முடியாது. இப்பொழுது நம்ம 10 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறதுனால் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தீங்கன்னா எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் நம்ம நடத்த முடியும். அதற்கு வந்து சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸும் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாம் எலெக்ஷன் டைமில் யூஸ் பண்ணுறோம், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அந்த சட்டம் முறையெல்லாம் இருப்பதற்காக நாம் சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கோம். அது கொண்டு வர முடியும். அது ஒன்றும் கடினமான ஒரு இது இல்லை, ஃபேக்டர் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அதுக்கு நிறைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஒழுங்குமுறையாக நடத்துறதுக்கு அரசும் மக்களும் ஒத்துழைக்க வேண்டும்.